காலா ரஜினி படமா ரஞ்சித் படமா? ரஜினி நடிப்புல ப ரஞ்சித் இயக்கி தனுஷ் இயக்கியிருக்க படம் காலா. ரஜினி கூட இந்த படத்துல ஈஸ்வரி ராவ், சமுத்திரகனி, சம்பத்ராஜ், சயாஜ் சிண்டே, அஞ்சலி பாட்டில், மணிகண்டன், திலீபன், பங்கஜ் திரிபாதி, ரவிகாலே, ரமேஷ், அருள்தாஸ், அரவிந்த் ஆகாஷ், சாக்ஷி அகர்வால், அருந்ததி, சுகன்யா, நிதிஷ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. வழக்கமாக எல்லா படத்துலையும் ரஞ்சித் வந்து எல்லா கேரக்டருக்கும், அவரோட படத்துல எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துலயும் அப்படிதான் வடிவமைச்சிருக்காரு. மெட்ராஸ் படத்துல வர்ற ஜானி, அப்புறம் அன்பு, அந்த மாதிரி கேரக்டர்களை அதுக்கு உதாரணமா சொல்லலாம். அது மாதிரியே இந்த படத்துலயும் இருக்கிற வர எல்லா காட்சி எல்லா கதாபாத்திரங்களும் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் 70 கோடிக்கு வியாபாரமான காலா படம், ஆந்திராவில் 33 கோடிக்கும், கேரளாவில் 16 கோடிக்கும், மிச்சம் இருக்கிற ஏரியாக்களில் 7 கோடிக்கும் வியாபாரம் ஆயிருக்கு. சேட்டலைட் உரிமம், இசை உரிமம் அப்படின்னு சொல்லி ஒரு 75 கோடி ரூபாய் சேர்த்து, அதோட இந்த கர்நாடக பிரச்சனை இல்லாம படம் ஓடிச்சு அப்படின்னா மொத்த கலெக்ஷன் வந்து இன்னைக்கே அவங்க போட்ட முதல்ல எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம விநியோகஸ்தர்களுக்கு வந்து இந்த படம் லாபத்தரம் படமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த நாலு நாள்ல காலா நிச்சயம் புதிய வரலாறு படைக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. போன வாரம் ரஜினியோட வேறொரு முகத்தை பார்த்து அதிருப்தி அடைஞ்ச மக்களுக்கு அவரோட சூப்பர் ஸ்டார் முகம் திரும்ப கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்களா, இல்ல நிஜ முகத்தை நினைச்சு கவலைப்படுவாங்களா அப்படின்னு கூட தெரியல. இருந்தாலும் உலகமே கொண்டாட வேண்டிய படத்தை ரஜினி வந்து தன்னோட ஒரு வாய்ஸால மோசமான ஒரு ரியாக்ட கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரஜினா ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு, ரஜினா பெரும்பாலும் பேசாம போனவங்க கூட இப்போ ரஜினி எதுக்குற மாதிரி ஆக்கி விட்டுட்டாரு. ரஜினியோட இன்ட்ரோ, நடிப்பு, வசனம், ஸ்டைல்னு எல்லாத்தையும் சொல்லிதான் தெரியணும் அப்படின்னு இல்லவே இல்லை. அதே மாதிரி ரஜினியும் நானாவும் சேர்ந்துட்டா சிலர் இந்த காம்போவை வந்து ரஜினி ரகுவரன் காம்போவோட அடுத்த காம்போ, அதுக்கு அடுத்த ரஜினி ரகுவரன் காம்போக்கு அடுத்தது இந்த காம்போ தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே நேரத்துல ரஜினியோட ரொமான்ஸ் பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க வந்து தியேட்டர் அதை பார்க்கணும். ஏற்கனவே கபாலியில வந்து பார்த்துருக்கோம், அதை விட ஒரு டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நாங்க ஏன் தியேட்டர்ல போய் பார்க்கணும், அதான் ஆல்ரெடி தமிழ் ராகஸ்லயே வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கீங்க அப்படின்னா, மொத பாயிண்ட் வந்து சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம், பிஜிஎம் அதாவது மொதல் பாயிண்ட் சந்தோஷமான பிஜிஎம். ரஜினியோட ஸ்டைல், ரஞ்சித் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தியேட்டர்ல தான் பாக்கணும். தமிழ் ராகஸ்ல பார்த்தா கண்டிப்பா படம் பிடிக்காது, முக்கியமா ஆக்ஷன் உரிமைகளுக்கு இந்த படம் பிடிக்காது. அடுத்ததான் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இன்டர்வல். இந்த இன்டர்வல் சீன் வந்து நம்ம பொதுவா நம்ம திருட்டு விசில பார்க்கும்போது என்ன தெரியும், ஏன்னா வந்து இப்படி இப்படி போயிட்டு இருப்பான், அந்த சவுண்டே இருக்காது, அந்த புகைப்பிடித்தல் விளம்பரம் அந்த மாதிரி விளம்பரங்கள் வரும், அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம், இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு முக்கியமான விக்ரம் வேதா அந்த மாதிரி ஒரு இன்டர்வல் அப்படி இருக்குன்னா நீங்கள் எந்தெந்த இன்டர்வல் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி மாஸ் சீன்ஸ் இந்த படத்தில் அப்படியே மாஸ் சீன்ஸ் எல்லாத்தையும் கபடியில் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி சயின்ஸ்லாம் நீங்கள் தியேட்டரில் பார்த்தா மட்டும் தான் நல்லாயிருக்கும். கபடி நீங்கள் வந்து திட்டு வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபடி பிடிச்சிருக்கே பிடிச்சிருக்காது. அந்த மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் திட்டு வயசில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது. முதல் பாதி ரஜினி படத்தை ரஞ்சித் இயக்கியிருக்காரு. இரண்டாம் பாதியில் ரஞ்சித் வந்து ரஜினி படத்தில் முதல் பாதியில ரஜினி படத்தை ரஞ்சித் இயக்கியிருக்காரு. இரண்டாம் பாதியில ரஞ்சித் படத்தை ரஜினி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா, இது ரஞ்சித் படமா ரஜினி படமா இல்லன்னு யோசிக்காம படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இல்ல பிடிக்கலன்னா பார்க்காம கூட இருங்க, அதாவது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க எப்ப வாச்சும் தியேட்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் அப்படின்னா அப்படி ஒரு படமா இது அமையும். அது மட்டும் இல்லாம நவ பாரதிய தேசியவாத கட்சி, டிஜிட்டல் தாராவி, பியூர் மும்பை அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இதை எது கூட லேட் பண்ணுவாங்க, ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நல்லா நமக்கு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண பொன்னாரும் சரி, தமிழிசையும் சரி, இந்த படத்தை பாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னா கீமோ குரோசி பேசியிருக்க தமிழ், அவங்க வந்து ஹிந்தி நடிகை அப்படிங்கிற நல்லாவே தெரியும். அவங்களோட லிப் மட்டும் பாருங்களேன் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும், அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். அந்த படத்துல நெகட்டிவ் இல்லையே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம், இருக்கு. ஆனா அதையே நாம சொல்லணும், பாசிட்டிவ் டேக் பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போமே. நன்றி.